மாலை ஆராதனை நடைபெறும். அடுத்த ஞாயிறு முதியோர் ஞாயிறாக நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். அந்த நாளிலே முதியோர் சிறப்பு பங்கு வகிப்பார்கள். அவர்களுக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு பாரிஷாலில் காலை சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதியோருக்கான பரிசுகளையும் அந்த நாளிலே நாங்கள் அளிக்கவிருக்கிறோம். இன்றைக்கு காஃபி பிஸ்கட் ஸ்பான்சர் செய்கின்ற பாடகர் குழுவினருக்கு உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஆராதனை பிற்பாடு இருந்து அறிந்து செல்லும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தாருடைய காலை சிற்றுண்டி விற்பனையும் ஆராதனைக்கு பிற்பாடு இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இடப்படுத்தல் ஆயத்த வகுப்பு ஆராதனைக்கு பிற்பாடு சர்ச் ஆஃபீஸ் மேலே 10:30 மணிக்கு கூடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே அறிவித்து வருகிற வண்ணமாக நம்முடைய திருச்சபையில் கர்நாடக இசை, வாய்ப்பாட்டு இசையும் வயலின் இசையும் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நேற்றைய தினத்தில் அநேக சிறு பிள்ளைகள் வந்து சேர்ந்தார்கள். ஏறக்குறைய 6-7 போல நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அவர்கள் மிக உற்சாகமாக இருப்பதை கண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக நான் வீட்டில் இருக்கிற பொழுது அவர் கிளாஸ் முடிஞ்ச பிறகு வெளியே போய் இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் ஏரியா இன்னும் சத்தம் வருதுன்னு பார்த்தா குரூப்பாக எல்லாரும் சேர்ந்துன்னு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரிகமா அப்படின்னு எல்லாம் சேர்ந்து பாடிக்கின்ற விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக உண்மையாகவே ஆர்வத்தோடு பிள்ளைகள் கலந்து கொள்வது குறித்து உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகிற சனிக்கிழமை 4:30 மணிக்கு அந்த பிள்ளைகளுடைய அந்த வாய்ப்பாட்டு இசை பயிற்சி வகுப்பு நடைபெறும். ஃபஸ்ட் இயர் சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஃபஸ்ட் இயர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய தேர்வு எழுதி இப்பொழுது 2வது ஆண்டு வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரியோர்கள் அதில் கலந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகள் கீர்த்தனைகளுக்கு ஏற்ற வண்ணமாக பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பதற்கும் பேராயம் முன் வந்திருக்கிறது. ஒரு சில பிள்ளைகள் பேர் கொடுத்திருக்கிறார்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இருந்தால் தான் அந்த டீச்சரை நாம் தாங்குவதற்கு ஏதுவான ஒரு தொகை நமக்கு கிடைக்கும். எனவே அதில் ஆர்வமுள்ள மற்ற பிள்ளைகளும் பெயர்களை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம் ஆசிரியர்களை பேராயத்திலிருந்து அனுப்ப சொல்லலாம். எனவே தயவுசெய்து இதை பெற்றோர் கவனத்தில் கொண்டு பிள்ளைகளை அனுப்பும்படியும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜனவரி மாதம் 120வது ஆண்டு விழா. எனவே அதற்காக சிறப்பு மலர் நாங்கள் வெளியிட இருக்கிறோம். அதற்கான ஆர்டிகிள்ஸ், கட்டுரைகள், கவிதைகள் மற்றும் பல ஆர்டிகிள்ஸ் நீங்கள் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கன்வீனராக ஆயிரம்மா அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆர்டிகல்ஸ் நீங்கள் அவரிடத்தில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக ஒரு மலர் குழு, ஆசிரியர் குழு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் ஆலோசனை கொடுக்கும்படியும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 2ஆம் தேதி ஐஎம்எஸ் சங்கத்தினுடைய வருடாந்திர விற்பனை விழா அருகில் இருக்கின்ற ராயப்பேட்டா ஒய்எம்சிஏ வளாகத்தில் நடைபெறுகிறது. காலை 8:30 மணி முதல் இந்த ஐஎம்எஸ்னுடைய சேல், ஆன்யுவல் சேல் நடைபெறவிருக்கிறது. தென்னிந்திய திருச்சபையினுடைய உதவி மாடரேட்டர் ரைட் ரெவரன் பிரசாதராவ் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். சபையாரையும் அந்த விற்பனை விழாவில் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கு வேர்ல்ட் ஹார்ட் டே. எனவே ஆர்த்தோமேட் ஒரு கார்டியா கேம்ப் ஒன்று நடத்துகிறார்கள். பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்விதமாக டேட்டாமேட்டிக்ஸ், மேனேஜரிங் ட்ரெயினிங்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் தேவைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆர்வம் உள்ளவர்கள் விவரங்களை என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். கடந்த ஸ்தோத்திர பண்டிகை அன்று
அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்கினோம். அந்த நாளிலே வர இயலாமல் போன பெலிண்டா, ஜூலித், பத்ரிஷியா வந்திருந்தால் முன்னாலே வந்து அந்த பரிசை பெற்றுக்கொள்படி அது போட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்பரின் பெயர்களையும் நான் வாசிக்கின்றேன். வந்திருக்கியா? ரைட், கங்கிராஜுலேஷன். செப்டம்பர் 30ஆம் தேதி மிஸ்டர் ஜே பெஞ்சமின் விமல்ராஜ் விமல், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர், மிஸ்ஸஸ் லதா கிருபாகரன், எஸ் ஆண்ட்ரூ ஜோன்ஸ், மிஸ்ஸஸ் எம் ஜெயஸ்ரீ, மிஸ்ஸஸ் செலீன், வினோதினி தேவதாஸ், அக்டோபர் 1ஆம் தேதி எஸ் ஸ்டீஃபன் பிரைட், எஸ் ராயன்சன், கே ஐரன், மிஸ்ஸஸ் ஏ நிர்மலா, ஷீபா ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் பிரமிளா டேவிட், ஏ ஃப்ரெட்ரிக் ஜான்சன், மிஸ்ஸஸ் ரோடா ஷிபோரா சாய்ஸ், 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் ராஹேல் ஹெலினா, கே மர்சி ஆக்னஸ், மிஸ்டர் எஸ் செல்வராஜ், மிஸ்டர் விஜி நரேந்திர பாபு, மிஸ்டர் நத்தானியல் ஜோசப், எட்வின் பால். 3ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஐசக், டெபோரா ஃபீபி, மிஸ்டர் ஜி சந்தோஷ். 4ஆம் தேதி மிஸ்டர் எம் ராஜசேகர், மிஸ்ஸஸ் டி ஜாய் ஷெரில், வி டெனிஸ் ஏப்ரஹாம், டபிள்யூ ரூவிதா, மிஸ்டர் ஜே டி ஜெயக்குமார், ஆண்ட்ரூ ஞானராஜ், மிஸ்ஸஸ் நினிதா தேவப்பிரியா, மிஸ்ஸஸ் ஷைலா மேத்யூ, வி ஷீலா மேரி, டி ஜீவன், ஆர் ஹெப்சிபா. அக்டோபர் 5ஆம் தேதி ஏ ஆண்ட்ரியா கிறிஸ்ஸி, மிஸ்டர் எம் ஞானசிங், மிஸ்ஸஸ் நிஷு ஜோ, டி ஜாய்சி பிரியா, மிஸ்டர் ஏ மைக்கேல், மிஸ்டர் ஏஜே ஸ்டீஃபன்சன், மோனிகா, ஜே ஜெஃபி சாரா, டி மிக்கல் அம்மாள், ஐ ஜே ஜெரோம் சாம்லைன். 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் க்ளோரி ரத்னா, மிஸ்டர் எஸ் பிரவீன்குமார், மிஸ்டர் ஜே ஜான் கண்ணன், ஜே ஷோபா ஜான்சன், சதீஷ் விக்டர், ஏஞ்சலின் பமினா, மிஸ்ஸஸ் டிஎம் ஷர்மிளா ஜபராணி, கிறிஸ்வின் ஜாஷ்வா. திருமண நாள் காண்பவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி மிஸ்டர் டேவிட் தம்பிரான், மிஸ்ஸஸ் கனி மேரி டேவிட், அக்டோபர் 5ஆம் தேதி மிஸ்டர் ஜே ராஜன், மிஸ்ஸஸ் ஆர் பிரேமாராஜன், 6ஆம் தேதி மிஸ்டர் கே அசரியா பால்ராஜ், மிஸ்ஸஸ் ஜான்சி பால்ராஜ். இவர்கள் யாவருக்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வித்து இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை பெறுவாராக. இப்பொழுது தொடர்ந்து ஒரு 3 பாடலை பாடகர் குழுவினர் பாடவிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பாடவிருக்கிற ஒரு பாடல் மிஷனரிகளுடைய அர்ப்பணிப்பை பற்றிய ஒரு பாடல். நம்முடைய சிஎஸ்ஐ உருவான நாள் செப்டம்பர் 27, 1947. இதற்கு அருகே வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் தென்னிந்திய திருச்சபை நாளை கொண்டாடுபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று அதற்கேற்ற வேத பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்
ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற அனைத்து அன்பர்களுக்கும் ஏற்ற ஒரு பாடல். இந்த ஒரு பாடலை எந்த ஒரு சிந்தனையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வசனங்கள் சில கொடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக அவைகள் எல்லாமே அழைப்பை பற்றிய வசனம். ஏசாயா 6, 1 சாமுவேல் 3 போன்ற பகுதிகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து சிந்தித்த பொழுது ஒரு மனிதருடைய வாழ்வில் ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய மகன் போருக்கு அழைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆர்மியில் சேரும் பொழுது அவன் செய்த செயலை நினைவு கூர்ந்து எழுதி வைத்திருக்கிறார். அதாவது அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பிரியமான சிறு பிள்ளையிலிருந்து அவன் சேகரித்து வைத்த ஒவ்வொரு பொருளாக எடுத்து தன்னுடைய சகோதர சகோதரிக்கு, பக்கத்தில் இருக்கிற அவனுடைய நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டான். அவனுடைய ஃபேவரட்டான ஃபுட்பால் அவன் ஃப்ரெண்டு கொடுத்துட்றான், அவனுக்கு ஃபேவரட்டான ஒரு டாய் அதை தங்கச்சி கொடுத்துட்றான், தனக்கு விருப்பமான ஒரு சைக்கிள் அதை இன்னொரு ஃப்ரெண்டு இடத்துல கொடுத்து விடுகிறான். இப்படி தன்னுடைய பொருள் எல்லாவற்றையும் அவன் கொடுத்து விட்டு அவன் போருக்கு செல்கிறான். ஏன் எல்லா பொருளையும் கொடுத்து விட வேண்டும்? அந்த திருப்பி வந்து அந்த பொருட்களை எல்லாம் தாம் அனுபவிப்போமா என்பது சந்தேகம். அதே விதமாக மேலை நாட்டிலிருந்து வந்த மிஷினரிகளும் கூட இந்தியாவுக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ செல்கின்ற பொழுது தங்களுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். ஏனென்றால் போகிற இடம், போகிற நாடு எப்படி இருக்கும், அந்த இடத்திலேயே மறித்து போகலாம். ஏன், நம்முடைய தமிழகத்தில் எத்தனை பேருடைய மிஷினரியுடைய கல்லறை இங்கே இருக்கு. எங்கோ பிறந்தவர்கள், எங்கோ வாழ்ந்தவர்கள், எவ்விதமான படிப்புகளெல்லாம் பெற்றவர்கள் மிக வசதியாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இங்கே வந்து தியாகத்தோடு பணி செய்தார். எனவே அந்த அர்ப்பணிப்பை குறித்த ஒரு பாடலை இப்பொழுது நாம் கேட்போம்.
மிக அருமையான ஒரு இசையோடு கூடிய ஒரு பாடலை நாம் கேட்டோம். பாடின பிள்ளைகளுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒரு அருமையான ஒரு வேத பகுதி, முன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அருமையான ஒரு பகுதி. நம்முடைய எல்லாருடைய வாழ்விலும் சிறு பிள்ளையிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு வேத பகுதி, நம்ம சபைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேத பகுதி. இந்த பகுதியை நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பெரிய லிட்ரஸிஸ்ட், அவர் ஆங்கில லிட்ரேச்சர், அதில் பாண்டித்யம் பெற்றவர். அவர் சிறந்த ஒரு பேச்சாளர். ஒரு நாள் அந்த நகரத்தில் இருந்த மக்கள் எல்லாம் அங்கே டவுன் ஹால்னு ஒன்று உண்டு, அந்த ஹாலில் எல்லாம் கூட்டிட்டாங்க. இவரை பேச ஆரம்பிக்கிறார். அவர் தன்னுடைய ஆங்கில புலமையை வெளிப்படுத்தி ஷேக்ஸ்பியர்லேருந்து, வேர்ட்ஸ்வர்த்லேருந்து பல்வேறு கவிதைகளை அவர் எடுத்து மனப்பாடமாக சொல்லுகிறார். குரல் ஏற்ற தாழ்வோடு மிக அருமையாக அவர் பேசுகிறார். ஒவ்வொரு கவிதையை அவர் படித்து சொன்ன உடனே எல்லாருமே கைத்தட்டுகிறார். இந்த மனிதருக்கு மிக பெருமையாகிவிடும். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்க ஏதாவது ஒரு கவிதையை சொல்லுங்க, நான் அதை நான் படித்து காட்டுறேன் பாருங்க, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது முதல்ல எல்லாருமே ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லையா, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு வயசான தாத்தா ஐயர் வத்திருக்கிறார். அவர் மெதுவாக எழுந்து நின்று சங்கீதம் 23 சொல்லுங்க அப்படின்னா, இந்த ஆளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய இலக்கியத்தெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இந்த சங்கீதம் 23 சொல்ல சொல்கிறீங்களே, சரி இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொல்லிட்டாரு பண்ணாங்க பைபிளில் அப்படின்னு. ஏன்னா மனப்பாடமாக தெரியல, பைபிளை கொண்டாடுறாங்க வாசிக்கிறார். உண்மையாக மிக சிறப்பாக வாசிக்கிறார். அந்த சங்கீதம் 23 குரல் ஏற்ற இறக்கத்தோடு அவர் படித்து முடித்த உடனே யாரை கைத்தட்டுறான், அந்த மனிதருக்கு இன்னும் ரொம்ப பெருமையாயிடுச்சு. அவன் செய்த செயல் என்னன்னு சொன்னான், சரி இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ அந்த தாத்தா ஐயர் வந்து முன்னால் வந்து அதை சொல்லுவார், அதே சங்கீதத்தை சொல்லுவார். ஏன்னா அவரை மட்டப்படுத்துறதுக்காக. தாத்தா ஐயர் எழுந்து மெதுவாக வந்தார். வந்து மைக் மேலான நின்று கையை கூப்பி அந்த சங்கீதத்தை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு அதை சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கு, நான் தாழ்ச்சி அடைகிறேன். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இதெல்லாம் அவர் படித்து கடைசியில் அவர் சொல்லி முடிக்கிறார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அந்த ஊர் ஐயரவர், எத்தனையோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி அடக்கம் பண்ணவர் அந்த இடத்துல. எனவே அவருடைய வாழ்வியலோடு இணைந்த அந்த சங்கீதம் 23 சொன்ன உடனே முடிச்சிட்டார், யாருமே கைத்தட்டலையா. ஏன்னா அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை போல் சொன்னபோது எல்லாருடைய கண்கள் வந்து கண்ணீர் தான் வந்து, யாரும் கைத்தட்டல. உடனே அவன் முழிக்கிறான். அப்போது அவன் சொன்னானா, ஐ டச்ட் யுவர் மைண்ட் பட் த பாஸ்டர் டச்ட் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொன்னான். நான் உங்கள் மூல அறிவை தான் நான் தொட்டேன், அவர் உங்கள் இதயத்தையே தொட்டுட்டார். எல்லாம் எழுந்து நின்று கைத்தட்டுவோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் எழுந்து நின்று கை. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாடலை நம்முடைய சபையில் அங்கத்தினராக இருந்த சாமுவேல் அபிசேகரா ஐயா அவர்கள் இயற்றின ஒரு பாடலை இப்பொழுது பாடல்களுடன் பாடுவார். Thank you.
Thank you.